இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ராக்கெட் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஹமாஸ் படையினரை அழிப்பதாக உறுதியேற்றுள்ள இஸ்ரேல் கடந்த ஆண்டு முதல் காசா மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது. இந்த தாக்குதலுக்கு லெப்னானின் ஹிஸ்புல்லா அமைப்பு பதில் தாக்குதல் தொடுத்து வருகிறது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த பகுதியில் இந்தியர்கள் சிலர் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இப்பகுதியில் உள்ள பழத்தோட்டத்தை குறிவைத்து ராக்கெட் தாக்குதலை ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று தொடுத்திருக்கிறது. இதில் அப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இந்தியர்களில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கேரளாவைச் சேர்ந்த மேக்ஸ்வெல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலின் இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் டாங்கிகளை அழிக்க பயன்படுத்தும் ராக்கெட்டுகளை கொண்டு இந்த கோழைத்தனமான தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் வடக்கு எல்லைப் பகுதியான மார்கலியட் கிராமத்தில் பணி செய்து கொண்டிருந்த இந்தியர் ஒருவர் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். இது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு தூதரகம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் எல்லைப் பகுதியில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என இஸ்ரேலின் இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியர்களுக்காக 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்களையும் தூதரகம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதியன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் பதில் தாக்குதலில் இறங்கியுள்ளது. தற்போது வரை இஸ்ரேல் படைகள் 30,000 காசா மக்களை கொன்றுள்ளனர். இதில் கணிசமானோர் பெண்களும் குழந்தைகளும் என்பது குறிப்பிடத்தக்கது.